நீங்கள் எவ்வளோ கல்லெடுத்து அடித்தால் அது அந்த கல் பிறர் இடத்துல தான் நினைக்குது, அது அந்த உடம்புக்கு தான் பாதிக்குது, உடம்புல தான் காயப்படும். ஆனால் மனசாலேயோ நாமத்தாலேயோ நினைச்சு அடித்தா அது அவங்களோட வாழ்க்கைக்கு தான் பாதிக்குது, அவங்களோட மனசுக்கு தான் பாதிக்கிறது, அவங்களோட லைஃபுக்கு தான் பாதிக்கிறது. யாருனுடையும் வாழ்க்கையை பற்றி நம்ம எதையும் கதைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது கதைக்கணும்னு ஆசை இருந்தால் உண்மையை உணர்ந்ததுக்கு பிறகுதான் கதைக்கணும். யாரோ ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறோம்னு கேட்டுக்கிட்டு யாரையும் பற்றி நம்ம ஒன்றும் கதைக்கக்கூடாது. கதைச்சால் கதைக்கிறவனுக்கு மட்டும் இல்லை, நம்ம கதைக்கிறவங்களோட வம்சத்துக்கு அது பாதிக்கும். பார்த்தீங்களா, 40 வருஷம் அந்த குடும்பத்துக்கு கஷ்டத்துக்கு காரணமானது எதுன்னு அந்த பவம் காட்டி கொடுக்கல. 40 வருஷத்துக்கு பிறகுதான் கடவுள் காட்டி கொடுக்குறார், இப்படி இந்த ஒரு காரணத்தினாலதான் இப்படி நடந்தது, அதுக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்புறம் அவங்க அநேகம் சாதுக்களுடைய பாதத்தை கழுவி அந்த தீர்த்தத்தால புரோஷணம் பண்ணி அந்த சாதுக்களுக்கு பக்ஷணம் கொடுத்து உடலுக்கு ஆடைகள் கொடுத்து அந்த பாதத்தை இறக்கி பிடிச்சு அழுதுக்கு பிறகுதான் சாயுஜம் கிடைச்சது. விட்ட பிள்ளை சிறிய ஒரு பிள்ளை, ஆனா பரிகாரத்துக்காக எவ்வளோ வருஷம், எவ்வளோ பெரிய பரிகாரம். ஆண்டியை ஒதுக்கி வச்சதுக்கு ஆண்டியுன வேஷத்தை போட்டு ஆண்டியினுடைய பாதத்தை பிடிச்சு பூஜை பண்ண வேண்டிய நிலைமை வந்துட்டது. அதுதான் சொல்றேன், காலம் யாருடைய கையில கிடையாது, அது ஆண்டவர்கள் கையில் இருக்கு. வைபவங்கள் எல்லாம் நம்ம கையில் இருக்கலாம், ஆனால் காலம் அவனுடைய இருக்கு. அந்த காலத்துல நம்ம வாழ்ந்து வெற்றி அடையணும்னா யாருடையும் மனஸ்தாபங்களுக்கு நம்ம இடத்தை உண்டாக்காம, யாருடைய எல்லாம் மன சந்தோஷத்துக்கு நம்மளால காரணமாக முடியுமோ அது நம்ம உணர்ந்து அந்த சேவையில் நம்ம நிறைவா இருக்க வேண்டும். அதான் சொன்னேன், நித்திய சேவையும் நிரந்தர தர்சனமும் நம்மளுக்கு வாழ்க்கையில கிடைச்சிக்கொண்டே இருக்க வேண்டும். கண் உணர்ற வரைக்கும் நம்மளுக்கு நிறைய பிள்ளைகளை விட்டுருக்கலாம், அதெல்லாம் பிழையில்லை. உணர்ந்ததுக்கு பிறகு பிழைகள் விடாமல் இருந்தால் போதும். 12 வயசு வரைக்கும் பிறவி எடுத்து 12 வயது வரைக்கும் நம்ம என்ன பிழை விட்டாலும் அது பிராராப்தம் கிடையாது, பாபமும் கிடையாது. ஒரு வியாழவட்டத்துக்கு பிறகு நம்ம என்ன பண்ணினாலும் அதெல்லாம் பகவான கணக்கில் வரும். ஒரு வியாழவட்டம்னா 12 வருஷம். சூரியனே கிரகங்கள் எல்லாம் ஒரு முறை பிரதட்சிணமாய் வருவதற்கு 12 வருஷம் இருக்கும். அந்த 12 வருஷம் தான் ஒரு வியாழ வட்டம், வியாழம்னா குரு. அந்த குருவை எல்லா கிரகங்களும் ஒரு முறை பிரதட்சிணம் பண்ணி சுஸ்தானத்துக்கு வருவதற்கு 12 வருஷம் எடுக்கும். அந்த டைம் மட்டும் பகவான் நம்மளுக்கு எல்லாத்தையும் உணர்வதற்கு ஒதுக்கி கொடுப்பார். உணர்ற வரைக்கும் பிழைகள் விடும்போது மன்னிப்பு கேட்க தேவையில்லை, அவர் மன்னிச்சு கொள்ளுவார். உணர்ந்ததுக்கு பிறகு பிழைவிட்டால் பின்ன நம்ம மன்னிப்பு தேடிட்டு ரொம்ப காலம் சமம் இருக்கணும், மன்னிப்பு தேடிட்டு கொண்டே இருக்கணும். அப்புறம் எப்போவாவது ஒரு நாளைக்கு அவர் மன்னிப்பு கொடுப்பார். அப்ப அதனால தான் சாமி சொல்லுவேன், யாரை பத்தியும் யுத்தம் நம்ம சங்கல்பம் பண்ணி நமக்கு தெரியாது யார் என்ன பண்றாரு எப்படி இருக்கிறாரு நமக்கு தெரியாது, நம்மளையே நமக்கு தெரியாது. கண்ணாடியில பார்த்தாலும் முகமே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய நம்மளுக்கு அடுத்தவங்களுடைய முகத்தினுடைய லட்சணத்தை சொல்றதுக்கு என்ன அனுமதி இருக்கு, யார் அனுமதி கொடுத்தது? நம்ம யாருடைய முக லட்சணம் பார்க்கறதுக்கு வரலையே, அவங்களுடைய கர்ம பாரத்தை குறைக்கிறது தான் வந்திருக்கு. யாருடைய முக லட்சணமோ வாழ்க்கையினுடைய கணக்கு நம்ம பார்க்க வேண்டாம். Yeah.
யாரோ இப்படி எல்லாம் இருப்பாங்க. நீங்கள் இப்போ ஹரித்வார், ரிஷிகேஷ் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய உயிர்கள் அந்த நிலையோரத்தில் இருந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் ஹரித்வாருக்கு போனீங்கன்னா எதை பார்க்குறீங்க? அதை பார்க்குறீங்களா? பகவானை பார்க்குறீங்க? பகவானை தான் பார்க்குறோம், பகவானை தான் நம்ம பார்க்குறோம். யாரெல்லாமோ எப்படி எல்லாமே இருக்கிறாங்கோ அதை நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம பகவானை தான் தேடி போயிருக்கிறோம். காசிக்கு போகும்போது என்ன பார்க்குறோம்? கங்கையை பார்க்குறீங்களா? கங்கை ஓரத்தில் இருக்கிறவங்கள பார்க்குறீங்களா? சிவனை பார்க்குறீங்களா? சிவனை தான் பார்க்குறீங்க. அதுதான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதான் சாதனை என்று சொல்கிறோம். சாதனை இருக்கணும். கண்ணை மூடிக்கொண்டு உட்காரிக்கொண்டு சொல்லலை, சாதனை இருக்கணும். ஒரு கல்லாக இருந்தாலும் இந்த கல்லை இறுக்கி பிடிச்சி நீங்கள் கல்லோடு இருந்துட்டீங்கன்னா கல் கடவுளாகும். அதுதான் சாதனை. நீங்கள் முருகனை நினைச்சு முருகனே சரணம் என்று சொல்லி முருகனை இறுக்கி பிடிச்சு கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் முருகனாகும். நீங்கள் இருக்கிற இடமெல்லாம் முருகன் கோவில் வரும். நீங்கள் போயிட்டு இருக்கிற இடமெல்லாம் முருகனோட பிரசன்ஸ் தெரியும். நீங்கள் எங்கே கையை வச்சாலும் அங்கெல்லாம் முருகனோட நிழல் தெரியும். நீங்கள் சிவனே சரணம் என்று சொல்லி சிவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து பாதத்தை இறுக்கி பிடிச்சு கொண்டே இருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற இடமெல்லாம் சிவன் கோவில் வந்துடும். காலம் போக போக அப்படி தானே கோவில் எல்லாம் பண்ணுவோம். மகான்கள் மனமுருகி மனமறிந்து அமர்ந்த இல்லங்களில் தான் இன்னைக்கு கோவில் எல்லாம் வந்திருக்கு. மகான்களுடைய ஜீவ சமாதிகள் தானே கோவில் எல்லாம். அப்பட்டப்படுத்தி பெரிய கோவில் ஆகிட்டது. மகான்கள் வாழ்ந்து அமர்ந்த இல்லங்கள் தான் இன்னைக்கு கோவில். இன்னைக்கு பட்டப்படுத்தில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே கோவில் தான் தெரியுது. பகவான் ஸ்ரீ சத்யசாய பாபா அவதாரம் எடுத்து நம்மளுடைய எல்லாம் வேஷத்தோடு தான் இருந்தார். நம்மளை மாதிரி தான் இருந்தோம். பார்க்குறப்ப மாணவ வேஷத்தோடு தான் இருந்தோம். அவர் மாதவன் என்று உணர்ந்தவங்கள் தினகளவும் மட்டும்தான். இப்போ உலகம் எல்லாம் உணர்ந்து விட்டது அவர் மாதவன் தான் என்று. இன்னைக்கு குற்றப்படுத்தில் போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த சமாதியை பிடிச்சு நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கோம். சமாதியில் கையை வச்சு சிலரிச்சு தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் சிறீடியிலையும் போய் பாருங்க, அது பிரம்மஸ்வரூபமாக வந்தார். ரொம்ப சாதுவோட வேஷத்தை போட்டுக்கிட்டு சாது செய்கிற சேவையெல்லாம் பண்ணி கொண்டிருந்தார். அன்னைக்கு அவரே எப்படி எல்லாமோ பார்த்தாங்க, அங்கேயும் விரல் அளவு மக்கள் அவரே பகவானாக பார்த்தார். இன்னைக்கு அங்கே நீங்கள் போனீங்கன்னா அந்த சமாதியை பார்க்கணும்னா மணித்தேலம் கியூவில் நிற்கணும். இங்கேருந்து புக் பண்ணி போனால் தான் தர்சனமே கிடைக்கும். இங்கேருந்து புக் பண்ணி போனால் தான் உங்களுக்கு ஆரதி பார்க்கலாம். அந்த அளவுக்கு அங்கே மக்கள் கூட்டம். அங்கேயும் மகான்கள் அமர்ந்து இருந்து உணர்ந்த நிலம் அந்த மக்களுக்கு இன்னைக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிவன் வாழ்கிறார். அங்கெல்லாம் சிவன் வாழ்கிறார். அநேக தான தர்மாதிகளோட கோடானு கோடி மக்களுக்கு உள் உணர்ச்சிக்கும் விலகமளவு வெற்றி கிடைப்பதற்கும் காரணமான அருள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் பாபா. ஆனால் இப்போவும் செல்வியை பற்றியும் பத்தியை பற்றியும் தேவையில்லாமல் கதைக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் உணர வேண்டியவங்க கதைக்க இருக்கிறாங்க. அடுத்த பிறவியில் தான் உணர முடியும். சின்ன மக்கள் ராவணன் மாதிரி தரவோட தான் தெரியும். தரவோட அது இருக்கிற வரைக்கும் தெரியாது. தர ஓம்போதான் தெரியும் ராமகிருஷ்ணாலும். அது மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம எல்லாம் மானசிகமாக ரொம்ப ரொம்ப